வணக்கம். தமிழன் ஃபார்ம்ல இருந்து உங்கள் நவீன். ஸோ இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம லாஸ்ட்டாக தமிழன் போல்ட்ரி ஃபார்மில் வந்து ஒரு பிளாக் அப்டேட் பண்ணியிருப்போம். அதாவது நம்ம ஃபார்மில் இருக்கக்கூடிய சிம்ரன் வந்து விற்பனைக்கு அப்படின்ட்டு. ஸோ அதை பற்றி பேசலாம். அதுக்கு முன்னாடி கடைசியாக நம்ம தமிழன் ஃபார்ம் சேனலில் வந்து ஒரு வீடியோ அப்டேட் பண்ணியிருப்பேன், நம்ம ஃபார்முக்கு புதுசாக என்ட்ரி கொடுத்துருக்கக்கூடிய ஒரு ரெண்டு ஃபீமேல்ஸ், ஸோ தியா அண்ட் மீரா, இவங்களை பற்றி. ஸோ இவங்க வந்து கேசிஏ சர்டிஃபைடு ஃபீமேல்ஸுங்க. ஸோ இவங்க நம்ம எடுத்துருக்கோம். ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டர்ஸ். இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தியா. ஸோ எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கின் டோன் கொஞ்சம் ஸ்கின்ல கொஞ்சம் பேச்சஸும், அதே மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஷைனிங் இல்லாமல் கொஞ்சம் டிக்ஸோட கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் இல்லாமல் இருந்துச்சு அந்த ஃபார்மில். ஸோ இவங்களை எடுத்துகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பராமரிப்பு கொடுத்துட்ருக்கோம், மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கோம். நல்லா ஷோ குவாலிட்டி ஸ்ட்ரக்சருடைய ஃபீமேல்ஸ், நல்லா ஹைட்டான ஃபீமேல்ஸு, ரொம்ப சாது, ரொம்ப ஜென்யூனாக, எந்த ஒரு இந்த புள்ளிங் இழுக்கிறது இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் எதுவும் இல்லாமல் சாதுவாக எல்லாத்துக்கிட்டையும் லேடிஸ்லாம் ரொம்ப சாஃப்ட்டாக பழகக்கூடிய ஃபீமேல்ஸ். ஸோ அதனால் இந்த ரெண்டு ஃபீமேல்ஸும் நம்ம எடுத்துருக்கோம். அதற்கு முன்னாடி நம்ம தமிழன் போல்ட்ரி ஃபார்மில் அப்டேட் பண்ண மாதிரி நம்ம கெனல் இருக்கக்கூடிய சிம்ரனை வந்து விற்பனைக்கு அப்படின்ட்டு நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா. ஸோ இவ தான் அந்த ஃபான் கலர். இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குறது தான் சிம்ரன். தமிழன் ஃபார்ம், தமிழன் போல்ட்ரி ஃபார்ம் அப்படின்ற ரெண்டு சேனலையும் மாற்றி மாற்றி நம்மளோட பிளாக் வந்து ரிலீஸ் ஆகிட்ருக்கும். ஸோ நம்ம இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க அதை பண்ணல, அதை பண்ணவங்க இதை பண்ணல. ஸோ ரெண்டத்தையுமே பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் கண்டென்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மெர்ச் பண்ணி கொடுக்குறது கரெக்டாக இருக்கும். ஸோ தமிழன் போல்ட்ரி ஃபார்மில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக அந்த பிளாக் வந்து ரிலீஸ் ஆகிருக்கும். சேல் போஸ்ட் வந்து நான் அதை போட்டிருப்பேன், இதனுடைய டீட்டெயில்ஸ் ஸ்பெசிஃபிகேஷன் ஃபுல்லாக சொல்லி சேல் போஸ்ட் வந்து நான் அப்டேட் பண்ணியிருப்பேன் தமிழன் போல்ட்ரி ஃபார்ம் சேனலில். ஸோ இப்போது இதில் ஏன் நான் இப்போ தமிழன் ஃபார்மில் ஏன் இப்போ இதோட அப்டேட் மறுபடியும் கொடுக்குறேன் அப்படின்னா, ஸோ நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க அந்த டாக் வந்து சேல் ஆகிடுச்சா, இருக்கா, என்ன ப்ரைஸுக்கு போச்சு, எங்கே போச்சு, எவ்வளோ கொடுத்தீங்க, திருப்பி கிடைக்குமா அப்படிலாம் நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க. ஸோ ஒரு ஒருத்தருக்காக கால் ஆன்சர் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா எங்களால் ரிப்ளை பண்ண முடியல, அந்த ஒரு ரீசனுக்கோசரம். ஸோ இப்போ ஜென்ரலாக ஒரு வீடியோவாக அப்டேட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு. ஸோ இந்த தம்ப்னைலோட ஒரு வீடியோ ஆல்ரெடி நம்ம தமிழன் போல்ட்ரி ஃபார்ம் சேனலில் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். அதில் அந்த டாகினுடைய ஏ டு இசட் டீட்டெயில்ஸுமே இருக்குங்க. அதில் நான் சொன்ன மாதிரி அடல்ட் டாக் வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்து நம்ம ஓன் வெஹிக்கிள் கார் வச்சோ இல்லை ஆம்னி வச்சோ தான் ட்ரான்ஸ்போர்ட் பண்ண முடியும். வேறு எந்த வெஹிக்கிளையும் வந்து நம்ம அனுப்ப முடியாது. பப்பினா ஒரு பேஸ்கெட்டை போட்டு நம்ம அதில் பப்பியை பேக் பண்ணி அதை லாரிலேயோ பஸ்லேயோ வச்சுட்டோம் அப்படின்னா போயிடும். பட் ஆனால் நம்ம பெரிய டாக் அப்படிங்கவும் நம்ம அதிலே சொல்லியிருந்தோம், டாகினுடைய ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 25,000 எக்ஸ்ட்ரா ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ நம்ம கஸ்டமர் ஒருத்தர் தேனியிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா இந்த டாக் கேட்டிருந்தார். ஆக்சுவலாக அவர் வந்து பார்த்திங்கன்னா ஆர்மி பர்சன், ஆர்மியில் ஒர்க் பண்ணுறவர். அவருக்கு இந்த டாக் ரொம்ப பிடிச்சி போயிட்டு, நான் வந்து ஆர்மியில் இருக்கேங்க, ஸோ நான் உங்களுக்கு அமௌண்ட் பே பண்ணிடுறேன், நீங்கள் போய் வீட்டில் இன்னும் நேட்டிவ் வந்து தேனி அங்கே வீட்டில் போய் ட்ராப் பண்ணிடுங்க அப்படின்னாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்லேயே வந்து இவளை ஏற்றிக்கிறோம். ஸோ இவளுக்கு வந்து கார் ஹேபிட் வந்து நல்லாவே இருக்குது. ஸோ நம்ம எடுத்துகிட்டு வரும்போதும் வந்து காரில் சமத்தாக இருந்துக்கிட்டால், அது மாதிரி இதுக்கு முன்னாடி ஓனர்ட்டு இருந்தப்பையும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க காரில் அங்கங்கன்னு வெளியே கூப்பிட்டு போயிட்டு கார் பழக்கம் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்குது. ஸோ கீழே சீட்டு மட்டும் டேமேஜ் ஆகாமல் ஒரு பழைய ரஃபான ஷீட்டை போட்டு விட்டு இவளை உள்ளே ஏறி படுக்க வச்சிட்டோம். ஸோ ஏசி போடாமல் அவள் படுக்க ஜம்முன்னு படுத்து தூங்கிக்கிட்டே வந்துட்டால் எந்த ஒரு தொந்தரவுமே பண்ணல. ஸோ நீட்டாக கொண்டு போய் வந்து பார்த்திங்கன்னா இந்த டாகை வந்து அவங்க கையில் ஒப்படைச்சாச்சுங்க. ஸோ டாகினுடைய நெட்டுப்போக்கு, உயரம், இதெல்லாம் உங்களுக்கு பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும். எப்படி நிற்கும் போது நார்மலாக நிற்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி அந்த பொஷனில் தான் நிற்பா, அது உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும். பின்னாங்கலேருந்து கீழே இறங்கி பார்த்து ஸ்டாக் பொஷனில் தான் நிற்பா. அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா லைனேஜான ஒரு ஃபீமேல் தான். ஸோ நம்ம கார் ஓன் வெஹிக்கிளே வந்து பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் பண்ணியாச்சு. ஸோ ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஃபியூயல் காஸ்ட்டு, டோல் காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா அவங்க கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால் நோ ப்ராப்ளம், ஜென்யூனாக வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துட்டாங்க. நம்மளும் ஜென்யூனாக அவங்க டெலிவரி, ஹேண்ட் டு ஹேண்ட் டெலிவரி வந்து பார்த்திங்கன்னா பண்ணிட்டு வந்தாச்சுங்க. ஸோ இந்த சிம்ரன் டாக் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு என்கொயரிஸ் வந்து தயவு செஞ்சு யாரும் பண்ண வேண்டாம். டாக் வந்து பார்த்திங்கன்னா சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. ஸோ தேனிக்கு, ஸோ தேனியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பைக் மெக்கானிக் ஷாப் வச்சிருக்காங்களாமா. ஸோ அதாவது நம்மகிட்ட பர்ச்சேஸ் பண்ணவரோட கசின் இவர். ஸோ இவங்க வந்து பைக் மெக்கானிக் ஷாப் வச்சிருக்காரு. நான் ஈவினிங் வீட்டுக்கு போவேங்க, அப்போ எடுத்துகிட்டு போயிடுறேங்க. ஸோ இப்போ நம்ம ஷெட்லேயே வந்து பார்த்திங்கன்னா டாக் நிற்க வைக்கிற மாதிரி ஒரு இது இருக்குது, ஒரு ஏரியா அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். டேங்க் கீழே எம்சான்லாம் கூட்டி நல்லா குளிர்ச்சியாக ஒரு இடம் இருந்துச்சு. ஸோ அதில் நாங்கள் போதைக்கு விட்டுக்கிறோங்க. ஈவினிங் நான் ஃபார்முக்கு வீட்டுக்கு போவேன். ஸோ வீடு வந்து தோட்டத்தில் இருக்குங்க, உள்ளே இருக்குது. நான் வீட்டுக்கு போகும்போது எடுத்துகிட்டு போயிட்டேன் அப்படின்னா வீட்டிலே இருந்துக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னார். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே விட்டு வந்தாச்சுங்க. ஸோ சிம்ரனை பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. எல்லாத்துட்டையும் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக அடாப்ட் ஆகிக்கும், ரொம்ப ரொம்ப ஃப்ரெண்ட்லி. என்ன வாக்கிங் கூட்டு போகும்போது மாற்றி கட்டும் போது மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த இழுவை வந்து ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்கும். அதுவும் ஃபீமேல்னால் ரொம்பவே இழுப்பாக, அந்த ஒரு ரீசனுக்காக தான் நம்ம கொடுத்தோம். ஸோ இந்த டாக் வந்து பார்த்திங்கன்னா சேஃபாக வந்து ஒரு நல்ல கஸ்டமர் ஹேண்டுக்கு போயிடுச்சு அப்படின்றத அப்டேட் பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்த வ்ளாகில் சந்திப்போம். நன்றி.